இணையதள அன்பர்களே, வாரம் ஒரு மூலிகை. இந்த வாரம் குப்பை மேனியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த குப்பை மேனிக்கு மாஜால மோகினின்னு ஒரு வேறு ஒரு பேர் இருக்குது. பூனை வணங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர், சிறப்பு பேர்லாம் இருக்குது. வந்து குப்பை மேனி வந்து இந்த மாதிரி குப்பை கூழங்க ரோட்டு ஓரங்களில் தாமரை மாதிரி பல பல பலன்னு பூத்துருக்கும். இந்த செடிகளில் பூ இருக்கும். வந்து தண்ணியில் நனைச்சாலும் இந்த இலைகளில் தண்ணியே படாது, அது மாதிரி ஒரு சிறப்பு. இந்த குப்பை மேனி வந்து சிறு விஷங்கள், வைத்திய சிறப்புகளை சொல்கிறேன், சிறு விஷங்கள் கொலவி, பூரா, தேடு, இது மாதிரி வண்டி இனங்கள் கடித்து தடித்து போச்சு, தெனவு எடுத்து போய் அங்கே சொல்லிகிற மாதிரி இருக்குதுங்கன்னா, இந்த குப்பை மேனியை சுண்ணாம்பு, இந்த தழைச்சாறு, குப்பை மேனி தழைச்சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும், சுண்ணாம்பு கொஞ்சம் அதில் சேர்த்து அந்த மாதிரி பீக்கம் உள்ள இடத்த இந்த குப்பை மேனி சுண்ணாம்பு கலந்த அந்த கலவையை சின்ன விஷங்களால் ஏற்பட்ட பாதிப்பு, இடம் தடித்து போயிருக்குது, வலியாக இருக்குது, தினவு எடுத்து போய் ஊரல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த தடவணும்னா சரியாயிடும். வந்து பனி காலங்களில் ஒரு சிலருக்கு சளி தொல்லையினால் வந்து தொண்டை கட்டிக்கும். தொண்டை கட்டு மட்டும் கிடையாது, இருமல் நிறைய வந்து தொண்டை வந்து புண்ணாயிடும். தொண்டை புண்ணு இருமல் அதிகமாக இருந்து தொடர்ந்து தொந்தருவாக இருக்குது, தூங்க முடியலன்னா இந்த குப்பை மேனி சாருவோம் சுண்ணாம்பும் கலந்த கலவையை நெஞ்சு பகுதியில் போடணும். நைட்டு போட்டு படுத்துட்டோம்னா காலையில் அதான் அந்த தொண்டை கட்டு நீங்கள் சரியாயிடும். மாதிரி தொண்டை கரகரப்பு சளிக்கு இந்த சாறு கொஞ்சோண்டு உள்ளுக்கு கொடுத்தோம்னா தண்ணி பசு இந்த பச்சை தண்ணியிலே கலந்து குடிக்கலாம். சாறு கொஞ்சம் இல்லை பசும்பால்லையே சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா உள்ளே இருக்கிற நெஞ்சு சார்ந்த சளி, நுரையீரல் சளி, இந்த மாதிரி உடல் சுத்தம் பண்ணும், உடல் விஷத்தை வெளியேற்றும், அற்புதமான பலன் தரும். இந்த வேர் பாகத்தை நசுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளராக சுட வச்சு வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நாக்கு பூச்சி, கீரி பூச்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கீரி பூச்சிலாம் வெளியேறும். குழந்தைங்க சாப்பிட மாட்டுது, வயிறு சுரந்து போய் சாப்பாடு ஏற்றுக்கல, வெளிரி போயிருக்குதுங்கன்னா கீரி பூச்சி இருக்குதா அர்த்தம். அந்த கீரி பூச்சி வெளியேறத்துக்கு இதை குடிநீராக கொடுக்கணும். குப்பை மேனி அந்த வேர் பாகத்தை நசுக்கி போட்ட அந்த குடிநீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும், பேதியாகும், குழந்தை சுகபேதியாகும், உடம்பு கிளியர் ஆகும். அடுத்தது 100 கிராம் குப்பை மேனி ப்ளஸ் 5 கிராம் மிளகு கூட்டி சூரணமாக செஞ்சு தினம் 2 கிராம் வீதம் 3 வேளை ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தோம்னா சொறி சிரங்கு கிளியர் ஆகும். கல்லுப்பு அதோட குப்பை மேனிச்சாறு தும்பச்சாறு இது மூணும் கலந்து தொட இடுக்குங்களில் இருக்கிற அந்த படை, அரிப்பு, சொறி இதுங்களுக்கு தண்ணி விட்டு கலந்து தேய்ச்சி 3 நாள் தடவி வந்தோம்னா 1 மணி நேரம் பொறுத்து குடித்தோம்னா தொடை இடுக்குங்களில் ஏற்பட்ட அரிப்பு படைங்க இதெல்லாம் வந்து கொட்டிக்கும், கிளியர் ஆகிடும். குப்பை மேனி வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா மாதவிடாய் தள்ளி போகிறது கூட சரியாகிற அற்புதமான மூலிகை இது. பெண்களுக்கு மாதவிடாய் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு பால் கலந்து ஒரு ஒரு அதான் ஒரு இது சொல்லுவாங்க, 1 அவுன்ஸ் 30-35 ml சாறு எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து அந்த அந்த மென்சஸ் வர அந்த மாதா மாதம் வர தேதியை குச்சி வச்சுருந்து வராதவங்க சாப்பிட்டோம்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை சரியாகும், தள்ளி போகிறது சரியாகும். வள்ளார அல்லது காக்கரட்டானா கூட 5 கிராம் சேர்த்து 7 நாள் இதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா குப்பை மேனி வந்து குப்பை மேனி வள்ளார ஒரு 5 கிராம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது இதோட மாந்திரிக சிறப்புகளை வந்து சொல்கிறேன். இது வந்து பெண் வசிய மூலிகை. வந்து ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சிறப்பு.
இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி பிராணப்பிரதிஷ்ட பூஜை செஞ்சு மூலிகைக்கு உயிர் கொடுத்து வேற ராம எடுத்துக்கிட்டு வரணும். நகம் படக்கூடாது, சுண்டு விரல் படக்கூடாது, எந்த இரும்பு ஆயுதங்களும் படக்கூடாது. தண்ணி ஊறகட்டி உச்சால கலரி எடுக்கணும், நகம்படாத எடுக்கணும். கணபதி மூல மந்திரம் சொல்லணும், சொல்லிட்டு மோகினி மந்திரம் சொல்லணும். கணபதி மந்திரம், மோகினி மந்திரம் இதெல்லாம் சொல்லி இந்த மூலிகை அம்மன் சந்நிதியில் சுவாமி எதிர்க்க வச்சு, எந்த பெண்ணு வாழாது இருக்குதோ அந்த பெண்ணையும், யார் வச்சு வாழணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிறவன் பேரையும் முதல்ல போட்டு, இந்த பொண்ணு பேரை கீழே போட்டு வசிய மந்திரம் ஓதி இந்த மூலிகை பேரை வசிய யந்திரத்தில், வசிய யந்திரம் போடணும். வசிய யந்திரம்னா மசிவாயனை இந்த சென்று எழுத்தை திரும்ப முத எழுத்தா மடக்கி, அது மாதிரி வந்து மடக்கி மடக்கி 5x25 பொட்டி பொட்டிங்க சோறும் மூளைங்களில் சூளம் போட்டு அந்த யந்திரத்துக்கு கீழே யாருக்கு வசியமாகணுமோ அவன் பேர் முதல்லையும் அந்த பெண் பேர் கீழவும் போட்டு இந்த யந்திரத்தோடு இந்த மூலிகை வேற வச்சு ஏறு அழிஞ்சி தயலம் தொட்டு அதில் வச்சு மூல மந்திரமாக மோகினி மந்திரம் ஜபிச்சு தாயத்தும் அஞ்சிக்க சொன்னோம்னா ஆண் பெண் வசியத்துக்கு அற்புதமான பெண் வசிய மூலிகை இந்த மார்ச்சால மோகினிங்கிறது. மோகினி தேவதையை வசியம் பண்ணிக்கணும்னா இந்த மூலிகை காப்பு கட்டி எடுத்தத ஓம் ரீம் சர்வ மோகினி வசி வசி அப்படிங்கிற மாதிரி 1048 ஜபம் பண்ணி வந்தோம்னா அம்பாள் மோகினியை வந்து தேவதையா ஆத்தாளாக மனசில் பிரார்த்தனை பண்ணி கட்டுப்பட்டு எனக்கு வரணும், நல்ல கூட இருந்து வழி நடத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு செய்கிறதுக்கு பேர் சங்கல்பம். நியம நிஷ்டையோட பயபக்தியோட மோகினி தேவதையை வணங்கினோம்னா இந்த மூலிகையினுடைய அனுகிரகத்தால் வாக்கு கொடுத்து நான் இவ்வளோ காலம் உன்னா கூட இருந்து வழிகாட்டியாக இருப்பேன்ற மாதிரி அம்மா உத்தரவு கொடுப்பாங்க. கனவில் நேரடியாக பிரதட்சிணமாகி தகவல் கொடுப்பாங்க, சத்தியம் பண்ணி வாங்கிக்கணும். மனசில் இதில் உறுதியாக நினச்சோம்னா தான் கனவில் வரும், நினைக்காத எதுவுமே வந்து செயல் வடிவம் ஆகாது. உறுதியான எண்ணத்தோட நம்பிக்கையோட பிடிப்பாக எதை செஞ்சாலும் அதை அடைஞ்சே தீர முடியும். எதை ஒன்று மேலோட்டமாக நினைக்கிறோமோ அது எல்லா விஷயங்களும் கனவாகவே வெளியேறிடும். ஒவ்வொருத்தருக்கும் கனவு வருதுன்னு சொல்கிறோம் பாரு, தெளிவில்லாத விஷயம் நம்பிக்கை வைக்காத விஷயங்கள் எல்லாமே வந்து கனவாக மாறிடும். நம்பிக்கையோடு அழுத்தம் கொடுத்து எண்ணத்தை மனசில் ஆழ பதிய வச்சிடணும். ஆழ் மனதில் அது செயல் வடிவமாக காலம் கடக்கிற வெள்ளியும் காலம் கணிகிற வெள்ளியும் அந்த விஷயங்கள்லாம் அப்சர்வ் ஆகி போய் உள் மனசில் அந்த காலம் நெருங்குற நேரத்தில் அதுக்கான சூழல் நேரம் எல்லாம் வந்து ஒத்து வர நேரத்தில் அந்த விஷயம் மனசில் ஆழ் மனசுலேருந்து வெளிப்பட்டு அது காரிய சித்தியாகும். வீடு கட்டணுன்னாலும் கல்யாணம் செய்யணுன்னாலும் வேறு ஒவ்வொரு எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நடத்தணுன்ற ஆழ எண்ண பதிவுகள் ஒரு நாளைக்கு நிறைவேறியே தீரும். அழுத்தம் இல்லாத எண்ணங்கள்லாம் கனவு உலகில் போகும். அது மாதிரி இந்த மூலிகையை வந்து மோகினி வசியம் ஜபம் பண்ணோம்னா அம்பாளுடைய அனுகிரகத்தால் சாதிக்க விஷயம் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய ஆசா பாசங்களை ஈஸியாக மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்து வழி நடத்துறதுக்காகவும் நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்தி சிறப்படைகின்றதுக்காகவும் இந்த மாச்சால மோகினிங்கிற அந்த மூலிகையை பயன்படுத்தி குப்பைமேனியை பயனடையலாம். பூனை இந்த செடி பக்கத்தில் போனே நடுங்கி உட்கார்ந்துருமா, அதே மாதிரி எதிரியை ஸ்தம்பிக்க செய்கிற மூலிகை இதுதான் பூனை வணங்கி. மிருக தம்பனம் மனிதனுடைய தம்பைக்கு வைக்கிறது. ஏன்னா ஒன்று பிரச்சனை பண்ணும் வரோம் அப்படின்னா மூலிகையை காப்பு கட்டி அணிஞ்சிக்கிட்டோம்னாவே போதும். நல்ல வந்து மன வது பிரச்சனை பண்ண வர அந்த மனநிலை மாறி போய் சமாதானம் ஆகிடுவாங்க. பொதுவாக வந்து பெண் வசியம் எதிரி தம்பனம் இந்த மாதிரி நோய் நொடிங்க விஷ ஜந்துக்கள் தம்பனம், விஷ தம்பனத்துக்கு ரொம்ப அருமையான மூலிகை. தோல் வியாதி உள்ளவங்க
விஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மூலிகையை காப்பு கட்டி எடுத்து தாய்க்கும் அணிஞ்சிட்டோம்னாவே அந்த நோயோட தாக்கம் வீரியம் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இருக்குது. இந்த குப்பை மேனியை பயன்பாட்டில் கொண்டாந்து சிறப்படைகள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.